வணக்கம் நண்பா. டிஆர்பி செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் ஆசிரியர் பணிநியமனம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் கூடுதல் மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள். எத்தனை பள்ளிகள் உள்ளன, எத்தனை மாணவர்கள் சேர்ந்துள்ளனர், அனைத்து விவரங்களும் இதோ. செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு உறுதி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கூடுதல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பணிநியமன தகவல்கள். ஏற்கனவே அறிவித்திருந்ததைப் போல செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் பேசியதாவது, செப்டம்பர் 1ஆம் தேதி 9, 10, 11, 12ஆம் வகுப்பும் பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே வெளியிடப்பட்ட கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடுதல் கட்டுப்பாடுகள் சேர்க்கலாமா அல்லது அவற்றையே பின்பற்றலாமா என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பள்ளிகளை திறக்க இருப்பதால் கொரோனா தடுப்பூசி போடாமல் இருக்கும் ஆசிரியர்கள் தடுப்பூசிகள் போட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். கூடுதல் மாணவர்கள். அரசு பள்ளிகளில் கூடுதலாக மாணவர்கள் சேர்ந்திருப்பது தொடர்பாக பேசிய அவர், தற்போது தமிழ்நாட்டில் 37,579க்கும் மேல் அரசு பள்ளிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் 20 முதல் 40 மாணவர்கள் வரையில் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். ஆனால் ஒரு சில பள்ளிகளில் அதிக அளவிலான மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அதாவது முன்னதாக 150 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த பள்ளிகளில் தற்போது 350 மாணவர்கள் என்ற அளவில் கூட சேர்ந்துள்ளனர். அதுபோன்ற பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பணி நியமனம். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்ததால் மேலும் ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இன்னும் தமிழ்நாட்டில் பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்ற ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மேலும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் எல்லாம் முடிவற்ற பிறகு புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இதைப்போன்ற டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.